நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுக்கள் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றன. அதன்படி எம்பி கனிமொழி தலைமையிலான 11 பேர் கொண்ட திமுக குழுவினர் இன்று தூத்துக்குடியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். அங்கு தொழில்துறையினர், மீனவர்கள், அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களை பெற உள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாளை கன்னியாகுமரி, 7ஆம் தேதி மதுரை, 8ஆம் தேதி தஞ்சை, 9ஆம் தேதி சேலத்தில் மக்களை சந்தித்து கருத்துக்களையும் கேட்க உள்ளனர். அதேபோல் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் நகரங்கள் உள்ளடங்கிய சென்னை மண்டல மக்களை சந்தித்து அதிமுக குழுவினர் கருத்துக்களை கேட்க உள்ளனர். மேலும் விவசாயிகள் முதல் வெளிநாடு வாழ் தமிழர்கள் வரை தங்கள் கருத்துக்களை ஆன்லைன் வழியாகவும் கொரியர் மூலமாகவும் தெரிவிக்கலாம் எனவும் அதிமுக தெரிவித்துள்ளது.